Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video in the Manamar than Andre video audio Teliva Terida in the comment box. Please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. Nama daily everyday current affairs on the Namapakar the Varakum, Adi Totan the Iniku number. சனி மற்றும் ஞாயிற்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க வந்திருக்கோம் அண்ட் நீங்க எல்லாருமே வந்து நியூ இனிஷியேட்டிவ் வீடியோ பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறோம் சோ அந்த நியூ இனிஷியேட்டிவ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வர போற நியூ இனிஷியேட்டிவ்ல இது ஒரு பகுதி தான் இன்னும் நிறைய நியூ இனிஷியேட்டிவ் இருக்கு அண்ட் அதெல்லாம் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகாததுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் இப்போ வரைக்கும் ஸ்டாப் பண்ணிருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஷன் தொடர்ந்து குவிஸ் வந்து நம்ம இது வரைக்கும் யூடியூப்ல வச்சுட்டு இருந்தோம் யூடியூப்ல வந்து அந்த குவிஸ் அவ்வளவு எஃபெக்டிவா இல்லாத காரணத்தினால ஸ்பெஷல் செஷன்ஸ்ல வச்சா இன்னும் பயங்கர எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அது மட்டும் இல்லாம ஒரு 10 யூனிக் நியூஸஸ் இப்போ ஒரு நாளையோட கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது ஏன்னா நம்ம ஒரு வெப்சைட்டை போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் நிறைய வெப்சைட்ல டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம் சோ இது எல்லாத்தையுமே பேக்கேஜா ஒரே இடத்துல உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம் அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது சோ இது முழுக்க முழுக்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இனிஷியேட்டிவ் சில பேர் சொல்லியிருந்தாங்க ஏதோ ஓகே சோ இது வந்து ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அண்ட் அன்அகாடமி சைட்ல இருந்து தான் அந்த டேக் லைன் எல்லாம் கொடுத்தாங்க யூனிக் நியூஸ் எல்லாம் அவங்க தான் சொன்னாங்க அந்த போஸ்டரும் அவங்க தான் டிசைன் பண்ணாங்க இப்போ இந்த இனிஷியேட்டிவை நம்ம யூடியூப் சேனல்ல இன்னைக்குதான் போட்டிருக்காங்க அன்அகாடமியோட டெலிகிராம் சேனல் இன்னைக்குதான் நான் போட்டிருக்கேன் சரியா அன்அகாடமியோட டெலிகிராம் சேனல் ஒன்னு இருக்கும் அதுல நீங்க மெம்பரா இருந்தீங்கன்னா போய் பாருங்க இந்த போஸ்ட் எப்ப விழுந்தது அப்படின்னு சொல்லி சோ ரொம்ப நாளுக்கு முன்னாடியே விழுந்திருக்கும் சோ அதனால இது வந்து ரொம்ப நாள் ப்ராசஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சு உடனே அப்படிலாம் அப்ரூவல் வாங்க முடியாது சோ இது எல்லாமே மக்களோட நன்மைக்காக தான் எடுத்துட்டு வரோம் புடிச்சிருந்தா பாரு புடிக்கலாம் போயிட்டே இரு நியூ இனிஷியேட்டிவ் இஸ் ஃபார் மை பீப்புள் சோ என்ன வந்து ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சரியா சோ அவங்களுக்கானது தான் அவங்களுக்கு தெரியும் வாட் வி ஆர் டூயிங் இதுக்கு பின்னாடி எவ்வளவு எஃபர்ட் இருக்குன்ட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னோட ஸ்கெடியூல் என்னன்னு நான் சொல்லிடுறேன் என்னோட ஸ்கெடியூல் வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ஸ்கெடியூல் இதுல வந்து வேற எந்த வீடியோவும் பாக்குறதுக்கெல்லாம் எனக்கு டைம் கூட இல்ல அந்த தம்பி ஒருத்தர் கமெண்ட் போட்டு அவரு டெலிட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் டெலிட் பண்ணல சோ அந்த தம்பிக்கு சொல்றேன் என்னோட நம்பர் கூட கொடுக்குறேன் முடிந்தா நீங்க எனக்கு நேரா போன் கூட பண்ணி பேசுங்க உங்க கூட நான் டிபேட் கூட பண்றேன் இல்லாட்டி நீங்க இன்னொரு தம்பி பேர் சொன்னீங்க இல்லையா அவர்கிட்ட போய் என்ன பத்தி கேட்டு பாருங்க அந்த தம்பி என்ன பத்தி சொல்லுவாரு நீங்க தேவலாம் இங்க பேச வேணாம் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவரே என்ன பத்தி சொல்லுவாரு நான் யாரு என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் சரியா சோ தேவையில்லாம பேசக்கூடாது அண்ட் இன்னொரு விஷயம் என்னோட ஸ்கெடியூல்ல வந்து நான் யாரோட வீடியோமே இங்க பாக்குறதே கிடையாது சரியா என்னோட வீடியோ பாக்குறதுக்குமே எனக்கு நேரம் கிடையாது ஏன்னா என்னோட ஸ்கெடியூல் அப்படி போயிட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு 2 மணி நேரம் மட்டும் தான் விளையாடுறதுக்கு ஒதுக்குறேன் மத்த நேரங்கள் எல்லாமே என்னோட வேலைக்கே எனக்கு சரியா இருக்கு சரியா சோ அந்த தம்பிக்கு மட்டும் புரிய நினைக்கிறேன் ஒரு 2 நிமிஷம் தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் எனிவே கம் கம் சோ அந்த 10 யூனிக் நியூஸஸ் வந்து நீங்க எங்கேயுமே பார்க்காத ஒரு நியூஸஸா இருக்க போகுது டெஃபினட்டா பயனுள்ளதா இருக்கும் அண்ட் இப்ப நம்ம பார்க்க போற நியூஸோட க்ளூஸ் அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்க போறோம் டெஸ்ட்டும் அப்படியே வைக்க போறோம் உங்களுக்கு டெஸ்ட் போட்டதான ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் வைக்க போறது அந்த டெஸ்ட் டெய்லி நம்ம கொடுக்க போறோம் ஸ்பெல் செஷன்ஸ் அவ்வளவு கொடுக்கவே மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஸ்பெல் செஷன்ஸ் எல்லாம் 9 தான் மக்களே 10 தான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இப்ப வாங்கி இருந்திருக்கிறோம் இல்லையா எஸ் அதே மாதிரி இன்னைக்கு ஜிகே ஸ்டாட்டிக் வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது 6 மணிக்கு அன்அகாடமி பேங்க் சப்ல ஏர்போர்ட் மறந்துடாதீங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆப்டிடியூடுக்கும் நீங்க கேட்ட மாதிரி மாக் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது டிஸ்கஷன் கேட்டீங்களா இல்லையா மக்களுக்கு தெரியும் மக்கள் கேட்டீங்களா இல்லையா அதுதானே பண்ணிருக்கோம் இல்லையா சோ இதே மாதிரி ரீசனிங்கும் எங்கிட்ட கேட்டிருக்காங்க அதுதான் இப்ப பண்ண போறோம் சரியா சோ மக்கள் கேட்கறத நம்ம பண்றோம் சோ இதுல சில அந்நிய சக்திகள் எனிவே சோ லீவ் இட் அவனுங்க எல்லாம் வந்து பேசி ஒண்ணு எனிவே டெய்லி சிஏ டிஸ்கஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நேத்தோட சண்டே அந்த சர்ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டே வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களதான் தனியா கூப்பிட்டு ஒரு வீடியோ போடுங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ண சொல்லுங்க கண்டிப்பா நாங்க ஒரு ஒருத்தவங்களையும் கூப்பிட்டு ஒரு தனித்தனியான ஒரு வீடியோ போட்டு நம்ம சிறப்பா மக்களுக்கு என்னென்ன தேவையோ நேத்து வந்து வெறும் ஃபன்னு ஓகே அது இன்ஃபர்மேட்டிவாகவும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம கொடுக்கலாம் ஓகே எஸ் போயிடலாம் பிஃபோர் தட் ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் அன்அகாடமி பிளாட்ஃபார்ம் பை டைப்பிங் மை நேம் நரேஷ் குமார் இந்த சர்ச் பாக்ஸ் என்னோட ப்ரொஃபைல ஃபாலோ பண்றதன் மூலமா என்னோட ப்ரீவியஸ் பிளஸ் அஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ் பார்க்க முடியும் இட் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அண்ட் இஃப் யூ இன்ட்ரெஸ்ட் இன் த பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளீஸ் கோ ஃபார் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்அகாடமி இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் எனி காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் த டாப் எஜுகேட்டர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி வில் டேக் கிளாஸஸ் ஃபார் யூ அண்ட் த டெடிகேட்டிவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இந்த இன்டராக்டிவ் கிளாஸஸ் அண்ட் லைவ் வந்து நீங்க ஆஃப்லைன்லயும் பார்க்கலாம் அண்ட் டவுன்லோட் பண்ணி கூட
பார்க்கலாம் அண்ட் PDF கூட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் மாக் டெஸ்ட் சி ஃப்ரீ ரிசோர்சஸ்லயே வந்து தே ஆர் ப்ரொவைடிங் திஸ் மச் அப்படின்னா அண்ட் பிளஸ் பிளாட்ஃபார்ம்ல இன்னும் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றத ஜஸ்ட் இமேஜின் சோ ஆல் தி எஜுகேட்டர்ஸ் எல்லாருமே டாப் எஜுகேட்டர்ஸ் சோ லெட்ஸ் கிராக் இட் வித் த டாப் எஜுகேட்டர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி ஓகே சோ ஃபைன் IBPS RRB பிரிலிம்ஸ் லிஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேக்குறாங்க லிங்க் அம்சாச்சு அந்த லிங்க் கிளிக் பண்ணாலே உள்ள போக போறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சரியா சோ கொஞ்சம் தேடணும் மக்களே கண்டுபிடிச்சிடலாம் அந்த லிங்க் கிளிக் பண்ணாலும் நேரா டெஸ்ட் தான் 12 மணிக்குன்னா 12 மணிக்கு தான் அட்டன் பண்ணணும் அப்பதான் ஸ்கோர் போர்ட் லீடர் போர்ட்லாம் வரும் அதை தாண்டி அட்டன் பண்ணீங்கன்னா லீடர் போர்ட் ஸ்கோர் போர்ட்லாம் வராது ஆனா டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரியல எனக்கு அந்த ஆக்சஸ் கிடையாது மக்களே நான் ஸ்டூடெண்ட் ஆக்சஸ்ல போய் செக் பண்ண முடியாது அதனால எனக்கு தெரியல ஓகே சோ இதுதான் நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய மாக் டெஸ்ட் த்ரூ பிராக்டிஸ் த்ரூ மாக் டெஸ்ட் இப்ப நம்ம ஸ்பெல் செஷன்ல பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதே நம்ம பிளஸ் கிளாஸ்ல பண்ண போறோம் வித் டிஸ்கஷனோட சேர்த்து பண்ண போறோம் பிரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ்க்கும் சேர்த்து பண்ண போறோம் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அட் த சேம் டைம் இது வந்து பிராக்டிஸ் வைஸ் டாபிக் வைஸ் பிராக்டிஸ் தனித்தனியா ஒரு ஒரு டாபிக்கும் பிராக்டிஸ் கொடுக்க போறோம் இது முழுக்க முழுக்க ஆர்ஆர்பி எக்ஸாம கருத்தில் கொண்டு நம்ம பண்ண போடுற ரெண்டு கோர்சஸ் எனிவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க இன்னைக்கான இம்பார்ட்டன் டேஸ் என்னன்னு பாத்துடலாமா ஓகே சோ இம்பார்ட்டன்ட் டேஸ் இன்னைக்கு என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம் சோ ஃபர்ஸ்ட் டே என்னதுன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரேஞ்சர் டே ரேஞ்சர் இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா படத்துல ஹீரோவா கூட சில பேர்லாம் வந்திருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் அந்த ரேஞ்சர்ஸ்க்கான ஒரு தினம் அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா July 31 இதோட க்ளூ 3 மணி வீடியோல வரும் ஓகே வேர்ல்ட் ரேஞ்சர் டே இஸ் செலிபிரேட்டட் ஈவன் நீங்களும் வரலாம் சரிங்களா நீங்களும் குழுவோட ராஜேஷ் கண்ணன் ஆனந்த் ஐசன் நீங்களும் 3 மணி செஷன் எப்படி இருந்தாலும் தம்பிங்களாம் வருவானுங்க அவனுங்க எல்லாருமே வந்து ஒரு குழு கொடுப்பாங்க அது நம்ம எது பெஸ்டா இருக்கோ அதை நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு எப்படி எப்படின்னா ஒரு இன்ட்ராக்ஷன் பயங்கரமான இன்ட்ராக்ஷன் கிடைக்க போகுது இங்க இன்ட்ராக்ஷன் பண்ண முடியாது இல்ல இப்போ அதுல பண்ணலாம் எனிவே எஸ் சோ வேர்ல்ட் ரேஞ்சர் டே வந்து July 31 அப்படி சொல்றாங்க அரௌண்ட் த வேர்ல்ட் அண்ட் இட் இஸ் டு ப்ரமோட் 54 member association of the International Ranger Federation IRF அதுல வந்து 54 members இருக்காங்க அவங்க எல்லாரையும் வந்து கௌரவப்படுத்தும் விதமாக இந்த ஒரு நாள் வந்து கொண்டாடப்படுகிறது so the day celebrates the accomplishments done by accomplishmentsனா ஒரு செயலை முடிச்சது தான் accomplishment அப்படி நம்ம சொல்லுவோம் ஒரு task finish பண்ணிருந்தது தான் accomplishment accomplishment done by rangers around the world and honor those who have died in the course of their duties வேலை நேரங்கள்ல சில பேர் உயிரிழக்க நேரிடும் அந்த மாதிரி உயிர் தியாகம் பண்ணவர்களுக்கு பறைசாற்றும் விதமாக இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க world rangers day 2020 என்னைக்கு அப்படின்னா July 31 ஓகே ஃபைன் ஹிஸ்டரி ஆஃப் தி டே 2007 ல இருந்து இது அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே இது வந்து 15th ஆனிவர்சரி 15th ஆனிவர்சரி அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பெண்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இத பத்தி நிறைய இடங்கள்ல பேச வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இது நிறைய பேர் பேசுறதுக்கு கூச்சப்படுறாங்க வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக் 2020 தாய்ப்பாலின் அருமை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சி அடையணும் நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம் தாய்ப்பால் தான் அது வந்து குழந்தையில தாய்ப்பால் குடிப்பதன் மூலமா அதற்கு நிறைய எதிர்ப்பு சக்தி வருது நிறைய உடல் ஆரோக்கியத்தோட இருக்க முடியும் அதனால அழகு அழகு போயிடுமோ இல்ல மற்ற விஷயங்களுக்காக நிறைய தாய்மார்கள் இது வந்து தவிர்க்கிறாங்க அது மிகவும் பெரிய பெரிய தவறு இது வந்து மிகப்பெரிய குற்றம்னே சொல்லலாம் நீங்க வந்து குழந்தையின் வளர்ச்சி அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமே தவிர நம்மளோட அழகு நம்மளோட அதெல்லாம் யாரும் பண்றது இல்ல பட் பண்ணக்கூடிய சில பேர்களுக்கு நீங்க அறிவுரைகள் சொல்ல வேண்டும் சோ வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் ஒரு வீக் வச்சிருக்காங்க அந்த வீக் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 1st ஆஃப் ஆகஸ்ட்ல இருந்து 7th ஆஃப் ஆகஸ்ட் வரைக்கும் 1st to 7th இந்த வாரம் முழுக்க பிரஸ்ட் ஃபீடிங் வீக் இதுல என்ன பண்ண போறாங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் பண்றதன் மூலமா இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன இப்படி பண்ணுவதனால என்னென்ன மாதிரியான ஆரோக்கிய குழந்தைகள் என்னென்ன மாதிரியான ஹெல்த்தியெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத பத்திலாம் விவரிச்சு சொல்லுவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்படி பண்ணாம போறதுனால வர்ற பாதிப்பு என்ன அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த தவற பண்ண மாட்டோம் ஓகே சோ இதுக்கான ஒரு தீம் வேற கொடுத்திருக்காங்க அந்த தீம் வந்து பாத்தீங்கன்னா தி வேர்ல்ட் பெஸ்ட் ஃபீடிங் வீக் 2020 இஸ் support breast feeding for a healthier planet அதாவது இந்த கிரகமே ஹெல்த்தியா இருக்கணும்னா breast feeding நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படி சொல்றாங்க ஏன்னா குழந்தைகள் தான் நாளை இளைஞர்கள் இளைஞர்கள் தான் சமுதாயம் சமுதாயம் தான் நாடு நாடு தான் continent continent தான் கிரகம் இல்லையா சோ breast feeding அவ்வளவு important ஓகே சோ அதனால வந்து தயவு செய்து தாய்மார்களே கெஞ்சி கேக்குறோம் அது மட்டும் தயவு செய்து தவிர்க்காதீங்க அண்ட்
Yes. Okay. So the patina vilipunarva in the Urwaratala Vandu Mudinjalavuka, UNICEF-um, WHO-um, Panwanga. Okay. Adhana or week na idu 1-2. Okay. See, they particular Pananga 1990. Obituaries. Obituaries First, former Taiwanese president Lee Teng Hui passes away. இவர் வந்து தைவான் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சைனாவோட கைகளை போச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாம் தைவான் அந்த தைவான் நாட்டோட ஒரு பிரசிடென்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லீ டெங் ஹுய் இவங்களோட பேர்லாம் ரொம்ப சிமிலரா தான் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்காக அவரோட க்ளூ எப்படியாவது வச்சுதான் ஆகணும் லீ டெங் ஹுய் அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் இவர் எந்த வருஷத்துல வந்து பிரசிடென்டா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1988 இருந்து 2000 வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வருடங்கள் இது அந்த நாட்டோட பிரசிடென்டா இவர் பொறுப்பேற்றிருக்கிறார் He was also considered as the father of Taiwan democracy. அந்த நாட்டுடைய டெமோக்ரஸியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இவர் தான் அண்ட் இவர் உயிரிழந்தது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் Lee Teng Hui becomes president in 1988 after the demise of predecessor Ching Ching Koo. அவர் உயிரிழந்ததுக்கு அப்புறமா தான் இவர் பிரசிடென்டா வந்திருக்கிறாரு எனிவே இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தைவான் பிரசிடென்ட் லீ தெங் ஹுய் உயிரிழந்திருக்கிறார் அடுத்ததா நிறைய பேர் இதை மெய்டன் படிச்சிருவாங்க மெய்டன் படிக்கூடாது இதை மைதான் அப்படின்னு படிக்கணும் ஏன்னா கிரிக்கெட்ல மெய்டன் ஒரு சொல் இருக்கு மெய்டன்னா நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் மெய்டன் விக்கெட் மெய்டன் ஓவர் மெய்டன்னா ஃபர்ஸ்ட்னு அர்த்தம் இல்லையா மெய்டன்னால என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட்னு ஒரு டெபியூ சொல்றதுக்குள்ள மெய்டன் செஞ்சுரி அப்படின்னா முதல் செஞ்சுரி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதனால இதை மெய்டன் படிச்சிடாதீங்க அதோட ஸ்பெல்லிங் இஎன் வரும் இது வந்து மைதான் A coach, Ashok Mustafi passes away. So, you would have said, you would have said, you would have coached Punir Garan Patina, Namloda, current BCCI president and a former Indian team captain, Saurav Ganguly, Kuda Ivuda, coach Punir Gar, our Puru and the Mega Varta Kuru or Sidi, Yedan Alana, Udanali Serila, the Kalatana, Inbata, Vedal Urupir in the Rigre, veteran Maidan coach Ashok Mustafi. Passes away, who also trained a former Indian captain and a BCCI president, Saurav Ganguly, during his formative years. Abdin Soli Soli Granga. Is that clear, my dear friends? Okay, yes. அடுத்ததா இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அதுன்னு பாத்துடலாம் ஓகே எஸ் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹமத் பக்யோக்கோ named as prime minister of ivory coast recent ah ivory coast news la vanduchu illaya adu enna vanduchindrathu yara comment box la podunga ipo namma therinjikka vendiyathu hemed bakyoko avar dhaan enna pannirukanga named as prime minister of ivory coast and naatoda prime minister ah ivara arivichirukranga vera onnum illa so ivory coast defense minister ah irundhavar has been named as the prime minister of the country defense minister la endha adutha enna pandranga prime minister kudun periyanga okay adutha presently serving as the interim pm of the country since the sudden death of former prime minister amadeo gongulabi idha news ah vandirukku seriya so திடீர் மரணம் பிரதம மந்திரியோட திடீர் மரணம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இன்டரிம் பிரைம் மினிஸ்டரா இருக்க வச்சது இப்போ அவர் என்ன பண்ணிருக்காங்க பிரைம் மினிஸ்டரா போட்டிருக்காங்க அவ்வளவுதான் சேர்த்து வச்சு படிக்கும் போது ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும் அவரோட பேர் தெரிஞ்சுக்கோங்க அமாடியோ கோன் குலேபிலி ஓகே அமாடியோ அதுக்கப்புறமா இப்ப வந்திருக்கிறாரு ஹேமெட் பாத்துடலாம் க்ளூ எல்லாம் பயங்கரமா வச்சு சொல்லி கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எஸ் ஓகே எஸ் அடுத்து போயிடலாம் அடுத்ததா கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் அப்பாயின்மெண்ட்ஸ் உர்ஜித் பட்டேல் ஆஸ் அடிஷனல் டைரக்டர் நம்ம 24th ஆர்பிஐ கவர்னர் ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் உர்ஜித் பட்டேல் இதுக்கு முன்னாடி சக்திகாந்த தாஸ் சருக்கு முன்னாடி இருந்தவர் உர்ஜித் பட்டேல் அதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் ரகுராம் ராஜன் அண்ட் 24th கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் அப்பாயின்ட் உர்ஜித் பட்டேல் ஆஸ் அடிஷனல் டைரக்டரா அவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் நியூஸ் இதுவும் ஒரு அப்பாயின்மெண்ட் நியூஸ் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ்னு கேட்டீங்கன்னா 5 வருடங்கள் அடுத்த 5 வருடங்களுக்கு இவர் அடிஷனல் டைரக்டரா அங்க இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த கம்பெனிக்கு கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி லிமிடெட் ஓகே எஸ் அடுத்ததா ஆப்ஸ் அண்ட் வெப் போர்ட்டல்ஸ் என்ன மாதிரியான ஆப்ஸ் என்ன மாதிரியான வெப் போர்ட்டல்ஸ் எல்லாம் வந்திருக்குது அப்படின்றத நம்ம பாத்துருவோம் ஓகே சோ சிஎம் நவீன் பட்நாயக் இருக்கார் இல்லையா ஒடிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக் இருக்கார் இல்லையா சோ ஒரு நல்ல அவங்க எல்லாம் அங்க அடிச்சுக்கவே முடியல அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தாலும் இப்ப அவங்க இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது எனிவே சோ நவீன் பட்நாயக் லான்சஸ் ஒடிசா அக்னி சமா சேவா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேக்குறீங்களா தோ வரேன் அக்னினா அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஃபயர் இல்லையா அக்னினால நமக்கு என்னன்னு தெரியும் ஃபயர்னு தெரியும் ஆனா அதுக்கப்புறமா இருக்கிற இந்த சமா சவா அப்படின்னா என்ன சார் கேட்டீங்கன்னா எழுதுவோம் சோ இப்போ இந்த அக்னி சமா சேவா அப்படின்னா நீங்க சிம்பிளா எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கலாம்
ஃபயர் இன்ஜின் சர்வீஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஃபயர் இன்ஜின் சர்வீஸ் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல ஒரு ஒரு வார்த்தையும் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா, அக்னி அப்படின்னா ஃபயர், சமா அப்படின்னா ரெடியூஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சேவா அப்படின்னா சர்வீஸ், அது உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஃபயர் ரெடியூஸ் சர்வீஸ், அதுதான் வந்து அக்னி சமா சேவா. அது ஆன்லைன் போர்ட்டல்ல பண்ணிருக்காங்க. இது பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் படிச்சிருந்தோம், நார்த் இந்தியால ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், ஒரு டியூஷனோ ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டோ ஃபயர் ஆகி நிறைய குழந்தைகள் வந்து உயிரிழந்தாங்க. காரணம் என்னன்னா, அந்த பில்டிங்ல ஒரு வசதியுமே இல்ல, ஒரு எக்ஸ்டிங்யூஷர் இல்ல, ஒரு ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்ல, அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் இல்ல, ஒரே ஒரு வே தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுனாலதான் அந்த இடம் வந்து இந்த மாதிரி தீக்கிரையாச்சு, அதுல நிறைய குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க கண்டுபிடிக்கப்பட்டது. இனிமே வந்து அந்த லைசென்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா கொடுக்கப்படணும், அதுக்கான வசதிகளை வைத்திருந்தால் மட்டுமே அந்த லைசன்ஸ் கொடுக்கப்படணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரியான அக்னிசமா சர்வீசஸ் ஆன்லைன் போர்ட்டல் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஃபயர் சேஃப்டி சர்டிபிகேட்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ நீங்க ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டோ இல்ல ஒரு ஸ்கூலோ இல்ல ஒரு காலேஜ், அதெல்லாம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் கீழே வந்துடும், வேற ஏதாவது ஒரு கடையோ இல்ல ஏதாவது ஒரு மாலோ இல்ல ஒரு தியேட்டரோ எதுவும் ஓப்பன் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஃபயர் சேஃப்டி சர்டிபிகேட்ஸ் ஒன்னு வாங்கணும். வாங்கினாதான் நீங்க ரன் பண்ணவே முடியும், சரியா? அந்த ஃபயர் சேஃப்டி சர்டிபிகேட்ஸ் இனிமே நீங்க ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் இந்த அக்னிசமா சேவா ஆன்லைன் போர்ட்டல். நீங்க அதுல அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களோட அந்த படிவத்தை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றதா இங்க சொல்றாங்க. டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பில்டிங் த்ரூ ஆன்லைன் மோட். பட் ஆனா அவங்க வந்து செக்கிங் பண்ணணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் இல்லையா. இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தானே வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும், இல்லைனா அப்புறம் அதே பிரச்சனை நடக்கும். பட் இன்னும் கொஞ்சம் ஈஸ் பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. பட் எனிவே வில் சி. ஓகே, சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நியூஸ் இல்லையா. வெரி குட், வெரி குட். சிஎம் நவீன் பட்நாயக் ஒடிசால அக்னிசமா சேவா. அடுத்ததா போயிடலாம். சிட்னி அண்ட் டிரான்ஸ் யூனியன் சிபில் லான்சஸ் போர்ட்டல் எம்எஸ்எம்இ சக்ஷம். ஃபர்ஸ்ட் சக்ஷம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். எம்எஸ்எம்இனா உங்களுக்கு தெரியும் இல்லையா. சோ சக்ஷம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல மக்களே, இந்த வார்த்தைக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா கேப்பபிள். ஸோ இந்த வார்த்தைகளை நீங்க இந்த ஹிந்தி வார்த்தைகளோட இங்கிலீஷ் மீனிங்கோ இல்லை தமிழ் மீனிங்கோ புரிஞ்சுக்கும் போது அதை உங்க அந்த நியூஸை உங்களால் உள்ள ஏத்துக்க முடியும் இல்லையா, உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். எம்எஸ்எம்இஸோட கேப்பபிள் அப்படின்ற மாதிரி தான் இந்த சொல்றாங்க. சிட்பி அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் லான்ச்ட் ஒன் ஸ்டாப் நாலேஜ் போர்ட்டல் நேம்ட் ஆஸ் எம்எஸ்எம்இ சக்ஷம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இன் அசோசியேஷன் வித் யாரு, யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் யூனியன் சிபில் அவங்க கூட சேர்ந்து. ஸோ இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ் பீன் லான்ச்டு ஃபார் எம்எஸ்எம்இஸ். ஸோ எம்எஸ்எம்இஸ்க்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்எம்இ சக்ஷம் இஸ் அ கம்ப்ரஹென்சிவ் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அண்ட் நாலேஜபிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எம்எஸ்எம்இஸ் வில் சப்போர்ட் தெம் இன் மேனேஜிங் தேர் கிரெடிட் ஆப்ளிகேஷன்ஸ். அதாவது லோன் தேவைகள், அவங்களோட லோன் தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு போர்ட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேப்பபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்க எம்எஸ்எம்இக்கு எவ்வளவு கிரெடிட் கொடுக்கலாம், எவ்வளவு கிரெடிட் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரியான நீங்க எவ்வளவு கெப்பாசிட்டி. இப்ப பாருங்களேன், சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா, எனக்கு உனக்கு பர்சனல் லோன் இவ்வளவுதான் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 20,000 சம்பளம் வாங்கினா உனக்கு இவ்வளவு கேப்பபிள் அப்படின்னு. அதே மாதிரி உங்க எம்எஸ்எம்இயோட சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்து, நீங்க இதுக்கு லோன் வாங்கிருக்கீங்க, எப்படி கட்டிருக்கீங்க, உங்க டர்ன் ஓவர் எவ்வளோ, உங்களோட இயர்லி இன்கம் எவ்வளோ, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இவ்வளவு லோன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான எல்லாத்தையுமே அந்த போர்ட்டல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா, நீங்க யாரையும் இப்ப கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் இது. எம்எஸ்எம்இ சக்ஷம் வில் ப்ரொவைட் குவிக் ஆக்சஸ் டு ஃபினான்ஸ் அண்ட் எம்பவர் தம் பை மேக்கிங் தம் ஃபினான்சியலி அவேர் அண்ட் லோன் ரெடி. பாருங்க, உங்களை ஃபினான்சியலா அவேர்னஸ் கொடுக்குறாங்க, உங்களோட ஃபினான்சியலா உங்களுக்கு அறிவை கொடுக்குறாங்க, அண்ட் ரொம்ப குவிக் ஆக்சஸ் ஃபினான்ஸ், பணம் வாங்குவதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக் ஆக்சஸ், சீக்கிரமா வாங்கிக்க முடியும். சோ தட் டைம்லி அண்ட் அஃபோர்டபிள் ஃபைனான்ஸ் சப்போர்ட் இஸ் ரியலைஸ்ட். சோ நல்ல ஒரு பிளான் யாருக்காக, எம்எஸ்எம்இக்காக. யார் செஞ்சிருக்கா, சிட்பி. ஓகே, சிட்பி யார் கூட சேர்ந்து, டிரான்ஸ் யூனியன் சிபில் கூட சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஓகே, அது பேர் என்னது, எம்எஸ்எம்இ சக்ஷம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து போயிடலாம். அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் எம்ஓயு, என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் என்னென்ன எம்ஓயு இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரிலையன்ஸ் பவர், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிலையன்ஸ் பவர் அண்ட் ஜீரா. ஜீரானா என்னது ஃபுல் ஃபார்ம் பார்த்துடலாம். இங்க்ஸ் லோன் அக்ரிமெண்ட் ஃபார் பங்களாதேஷ் பவர் பிளான்ட்.
சோ பங்களாதேஷில ஓபன் பண்ண போற ஒரு பவர் பிளான்ட்டுக்கான லோன் அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிருக்குது. யார் யார் பண்ண போறா, என்ன பண்ண போறாங்கன்றத பாத்துடலாம். ரிலையன்ஸ் பவரும் ஜாப்பனீஸ் எனர்ஜி கம்பெனியான GJERA அவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க வித் அ குரூப் ஆஃப் பேங்க் for their new gas fired thermal power generation project in Bangladesh. Bangladesh la oru pudusa gas fired thermal power generations vandu onnu uruvaaka poranga yaar yaar sendu Reliance Powerum Jiraum sendu adanal avanga bank kuda enna panirukanga oru loan agreement vandu kaiyettu potturanga endradha indha news solludhu. The signed agreement will provide a full finance of about $642 million $642 million adu nam oor cards ku pathina 4798 கோடி varum and idhil endu evlo avanga minsaram eduka poranga அப்படினா 745 மெகாவாட் சாரி நேச்சுரல் கேஸ் கம்பைன்ட் சைக்கிள் பவர் ப்ராஜெக்ட் இன் மெக்னாகாட் இன் பங்களாதேஷ். ஓகே, எந்த இடத்துல? மெக்னாகாட், மெக்னாகாட் இன் பங்களாதேஷ். This is the largest funding tie-ups for the projects in Bangladesh power sector அப்படி சொல்லிருக்காங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரிலையன்ஸ் பவர் அண்ட் JERA ஜப்பான சேர்ந்த. ஓகே, யாருக்காக? பங்களாதேஷ்காக. எங்க கட்டுறாங்க? மெக்னாகாட். எவ்வளவு? 750 மில்லியன் வாட். எவ்வளவு லோன்? 4798 கோடி. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ். என்னென்ன அவார்ட்ஸ் அண்ட் என்னென்ன ரெகக்னேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, எஸ். சோ இப்போ என்னென்ன அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் நம்ம ரீசெண்டா நியூஸ்ல அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறோம், நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பாராட்டுகள். First of all, Ministry of Tribal Affairs receives Scotch Gold Award. ஏற்கனவே நம்ம Scotch Gold பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா, யாருக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அது எந்த நியூஸ்னு கொஞ்சம் ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. Scotch Gold Award வந்து பாத்தீங்கன்னா has been awarded to the Ministry of Tribal Affairs. சோ எதுக்காக இதை கொடுத்துருக்காங்கன்னா, முழுக்க முழுக்க இந்தியாவே இப்ப டிஜிட்டலைசேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மினிஸ்ட்ரியும் நிறைய விஷயங்களை டிஜிட்டலா மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்ந்தது, அந்த பணியாற்றினதற்காக அவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கோச் கோல்ட் அவார்ட் has been awarded to the Ministry of Tribal Affairs for its empowerment of tribal through IT enabled scholarship scheme. Okay, IT enabled scholarship scheme project. So the project was launched to show government of India's commitment to realize the dreams of digital India. India oda kanava நிறைவேற்றும் விதமாக and bringing transparency as well as ease in the delivery of service. இதுல வந்து ஒரு unbiased இல்லையா டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், என்ன பண்றோம், எது பண்றோம், யாருக்கு எவ்வளவு கொடுக்குறோம்ன்ற எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரன்சியா வச்சிருக்காங்கன்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஓகே, எஸ். இதை வாங்கியிருக்கிறது நம்மளோட டிரைபல் மினிஸ்ட்ரி வாங்கியிருக்கிறாங்க ஸ்கோச் அவார்ட், ஸ்கோச் கோல்ட் அவார்ட். புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பாத்துடலாம். மேத்யூ மெக்கோனகே, இவர் யாராவது பாத்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்ல. இவர் வந்து ஹாலிவுட் படம் பாக்குறவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 50 வயசு ஆயிடுச்சு, நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. என்னதை பத்தினா, அவர் வாழ்க்கையில அவர் பட்ட கஷ்டம், ஏன் வந்து நான் தூங்காம இருந்திருக்கிறேன், நான் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் படிச்சிடும். ஆஸ்கார் வின்னிங் ஆக்டர் மேத்யூ மெக்கோனகே ஹாஸ் அனௌன்ஸ்ட் திஸ் புக் கிரீன் லைட். அந்த புக் பேரு இஸ் டு பி பப்ளிஷ்ட் ஆன் அக்டோபர் 20, நம்ம பிறந்தநாளுக்கு அப்புறம். இந்த டைரிஸ் the 50 year old actor recorded anything that turned me on na endha or vishayam undu enna undi sellum undudal kudukum abindrathu adutha turn me off endha or vishayam undu enna off pannum adutha made me laugh endha or vishayam enna sirigi vekkum made me cry made me question or kept me up at night abindran artham thoonga vidamal pannudhu idu. ஓகே, ஸோ அந்த மாதிரியான கேள்விகள்லாம் அவர் அவரு அவரோட ஓன் புக்காக தான் அதை பார்க்குறோம். அதை பற்றி எழுதியிருக்கிறாரு. விருப்பம் இருக்கவங்க இவரோட ஃபேன்ஸ் யாராவது வாங்கி நம்ம படிக்கலாம். ஓகே, அடுத்தது பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் போயிடலாம் வாங்க, டக்கு டக்குன்னு போயிடலாம் வாங்க. ஓகே, எஸ். ஸோ கோட்டக் மகேந்திரா பேங்க் லான்ச்சஸ் 2 மந்த்ஸ் கேம்பெயின் வித் ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ். கோட்டக் மகேந்திரா பேங்க் launches 2 month campaign with offer discount அப்படி சொல்லிருக்காங்க. So special 2 months campaign with offer and discount across its suites of product including for loans, saving accounts, current accounts, corporate salary called Kona Kona Umid. So இத பத்தின ஒரு டீடைல்ட் இன்ஃபர்மேஷன் I'm having to give you, please wait for a while. Okay, சரி, இப்ப பாருங்க இந்த Kona Kona Umid அது வந்து ஒரு கேம்பெயின், அது ஒரு பிரச்சாரம். என்ன மாதிரியான பிரச்சாரம்னு பாத்தீங்கன்னா, கோட்டக் பேங்க் 100 brands to provide exclusive deals to its customers. எது இல்லனா இந்த ஷாப்பிங், எசென்சியல், எஜுகேஷனல், ஃபிட்னஸ், ஹெல்த், சைபர் கேர் அண்ட் செக்யூரிட்டி எக்ஸெட்ரா நிறைய இதுக்கு கொடுக்க போறாங்க. அண்டர் திஸ் கேம்பெயின் இட் இஸ் ப்ரொவைடிங் சம் ஆஃபர்ஸ்
and deals on its products, including loan saving account, current account, and digital payment. Abhi soli soli granga, soli kutra kar deda. Kona kona omit, yare, Kotak Mahindra Bank, niabachkonga. At the BOB, Bank of Baroda, Angalaran Thirinja Bank, liya. BOB, what a financial solution limited on Rigate. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இது ஃபுல்லி ஓன்டு பை BOB தான் பேங்க் ஆஃப் பரோடாவோட தான் அது BOB ஃபினான்சியல் சொல்யூஷன் லிமிடெட் பார்ட்னர்ஸ் வித் ஃபிசர்வ் டெக்னாலஜி ஃபார் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் கூட சேர்றாங்கன்னு பாருங்க ஃபிசர்வ் FISERV ஃபைவ் சர்வ் அப்படின்னு வச்சுக்கலாம் டெக்னாலஜிஸ் சோ BOB சொல்யூஷன் ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடா ஹாஸ் செலக்டட் டு எனேபிள் த டிஜிட்டைசேஷன் ஆஃப் தேர் என் டு எண்ட் கார்டு இன்சூரன்ஸ் Okay, and processing cycle and support the unveiling of several new and high-tech products, namely contactless credit cards. So, you know, contactless credit card. Yet, I'm going to discuss this one. Tokenization and integration with the branded wallets and virtual credit cards. Virtual credit cards, branded wallets, the Mariana, Nare Vishengal, digital. அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை அதிகப்படுத்துவதற்கு ஓகே இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் POS டெர்மினல் யூஸ் பண்றோம் ஏடிஎம் யூஸ் பண்றோம் கூகுள் பே யூஸ் பண்றோம் யூபிஐஸ் யூஸ் பண்றோம் அதுக்கும் அடுத்தது வேற என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா விர்ச்சுவல் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு ஓகே அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டு இந்த மாதிரியான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இன்னும் அதிகப்படுத்துறது இன்னும் வேலையை கம்மி பண்றது ஈஸியா திருட வைக்கலாம் ஓகே ஓகே சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்கிரேட் பண்றாங்க பிஓபி யார் கூட சேர்ந்து பண்றாங்க பேங்க் பண்றது எல்லாம் நல்லாதான் இருக்கும் யார் கூட சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா ஃபைவ் சர்வ் டெக்னாலஜி இப்போ ஒரே ஒரு சிம்பிளான கான்செப்ட் இது எல்லாரும் கவனிச்சுக்கோங்க எல்லாரும் கவனிச்சுக்கோங்க இப்ப நீங்க கூகுள் பேல காசு அனுப்புறீங்க போன் பேல காசு அனுப்புறீங்க இல்ல வேற எந்தெந்த பேலயோ காசு அனுப்புறீங்க இப்ப கூகுள் பேல காசு அனுப்பிச்சு போல அப்படின்னா நீங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க கூகுள் பேல எல்லாம் காசு அனுப்பாதீங்க அது வந்து அபிஷியல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ கூகுள் பேல காசு போகுது போன் பேல காசு போகுதுன்னு சொல்றீங்களே எல்லா பேங்க்கும் ஒரு ஆப் வச்சிருக்கா இல்லையா எல்லா பேங்க்குமே ஒரு ஆப் வச்சிருக்கா இல்லையா ஏன் அந்த ஆப் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் கவர்மெண்ட் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் எல்லாமே ஆப் வச்சிருக்கு ஆனா என்னன்னா அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல அப்படின்றதுதான் நம்மளோட ஒரு கேள்வி இல்லையா ஆட் பண்றது கஷ்டமா இருக்குது சென்ட் பண்றது கஷ்டமா இருக்குது டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க ஷாப்பிங் பண்றதுக்கு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் கொடுக்குறவன் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி சம்டைம்ஸ் காசு எல்லாம் நிறைய பேருக்கு போயிருக்கு மக்களே நம்மளுக்கு போலனா சந்தோஷம் நமக்கு போலாம் சந்தோஷம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் வங்கியில ஒர்க் பண்றதுனால சொல்றேன் நிறைய பேர் கூகுள் பே போன் பேல எல்லாம் காசு அனுப்பிச்சுட்டு காசு போயிடுச்சுன்னு பேங்க்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க சரியா அதனால அந்த மாதிரியான ஆப்புகளை ரொம்ப அவசர நேரங்களில் பயன்படுத்துங்க மற்ற நேரங்களில் அபிஷியலா பேங்க் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷியல் ஆப்ஸை மட்டும் தயவு செய்து பயன்படுத்துங்க அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் பதிவிடுறோம் இன்னொரு விஷயம் நீங்க யூஸ் பண்ணதான் அதுல அப்டேட்ஸ் அவங்க கொடுப்பாங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனா எங்க அப்பாக்கு இங்கிலீஷ் தெரியாது நான் வந்து இப்ப இங்கிலீஷ் யூஸ் பண்ணிட்டேன் எங்க அப்பா வளர்த்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால எப்ப ஏடிஎம்க்கு போனாலும் தமிழ் கிளிக் பண்ணி என்ன பண்றேன் டிரான்சாக்ஷன் பண்றேன் ஒரு ரெண்டே செகண்ட் பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா நீ பண்ணா மட்டும்னா அது உங்க அப்பா கஷ்டமா இருக்கும் உங்க மாமா கஷ்டமா இருக்கும் உங்க அம்மா கஷ்டமா இருக்கும் உங்களோட தாத்தா பாட்டிகளுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும் சோ அதனால சோ எந்த ஒரு விஷயத்தையுமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பிஓபியோட அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கவர்மெண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்க நிறைய எடுத்துட்டு வராங்க பிரைவேட் நம்பாதீங்க அடுத்தது Canara Bank ties up with Canara Bank ties up with 3 insurance to provide Corona Kavach policy. Corona Kavach பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சோ அத பத்தின இன்னொரு டீடைல்ட் இன்ஃபர்மேஷன். மினிமமா 50,000 வரைக்கும் சம் இன்சர்ட் பண்றாங்க. 5 லட்சம் வரைக்கும். மேக்ஸிமமா வந்து 5 லட்சம் வரைக்கும் மினிமமா 50,000 சொல்லிருக்காங்க. சோ இதுல வந்து நீங்க எவ்வளவுல இருந்து பே பண்ணலாம்ன்ற எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன். Cover starts from 50,000 to 5 lakh. 50,000 ல இருந்து 50K போட்டுக்கிறேன் அண்ட் 5 lakh போட்டுக்கிறேன் ஓகே அடுத்தது IRDA நம்ம இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து இந்த பாலிசி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இட் இஸ் அஃபிஷியல் பாலிசி இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஆல் ஜென்ரல் அண்ட் ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன் இந்தியா இதை வந்து எல்லா இது வந்து ரொம்ப கட்டாயமாக்க வேண்டும் எல்லா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இதை கட்டாயப்படுத்திருக்காங்க அண்ட் இட் கவர்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கோங்க இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எக்ஸாம்பிள் கேட்கறாங்களோ இல்லையோ நீ தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக ப்ரீ போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றாங்க அதாவது ப்ரீ
போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்பு ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறியா அவனை குவாரண்டைன் பண்ணிட்டாங்களா அதுக்கும் காசு உண்டு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரீ வந்து 15 டேஸ் கொடுக்குறாங்க ப்ரீ வந்து 15 டேஸ் ஓகே அடுத்தது வந்து போஸ்ட் போஸ்ட்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் முடிஞ்சிட்டு நீ வீட்டுக்கு வந்துட்ட பேரு அப்போ வந்து 30 டேஸ் உனக்கு ஓகே ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் நான் வீட்டில இருந்தே பாத்துக்கிறேன் அப்படி சொல்றியா உனக்கு வந்து 14 டேஸ் இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க அவங்க பேர் வந்து திவ்யா பாரதி அவங்களுக்கு வந்து கொரோனா வந்து பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் நத்திங் டு வரி ஷி இஸ் கியூர்ட் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அண்ட் ஷி தேர் ஆல்சோ ஃபைன் ஐ கெஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொரோனா வந்த உடனே பாசிட்டிவ்னு சொன்னதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வீட்டில இருந்து வந்து கூப்பிட்டுருக்காங்க அந்த குழந்தைய வந்து வீட்டிலே இருக்க சொல்லிட்டாங்க ஏன்னா ஷீ இஸ் யங்ஸ்டர் நோ அதனால அவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீங்க வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வயசானவங்களை மட்டும்தான் அந்த அவங்க ஒரு இதெல்லாம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல போட்ட தங்க சொல்றாங்க இல்ல வீட்டில் உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா அதுவே போதுமானதா இருக்கும் இது ஒரு விஷயம் சோ கியூர் ஆயிட்டு இருக்காங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை அதுக்காக தான் இந்த 14 டேஸ் கொடுக்குறாங்க வீட்டிலே ஃப்ரீ ட்ரையல் அவங்க அந்த அந்த ஏரியாவோட ஹெல்த் இன்ஸ்பெக்டரே அந்த பொண்ணு கால் பண்றாராம் டெய்லி என்னமா உடம்பு இப்ப பரவாயில்லையா அப்படின்றாராம் சோ அதனால கவர்மெண்ட்டும் முயற்சி எடுக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சரி இது ஒரு ஸ்டோரி அடுத்ததான் நேத்து ஒரு தம்பி எனக்கு ஒரு மெசேஜ் இருந்தாரு ஒரு தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு தம்பி அவரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அவங்க வீட்டில் யாருக்கோ ஒருத்தவங்க கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்கு அவங்க வந்து கொரோனா பாசிட்டிவ்ன்றதுனால ஹாஸ்பிட்டல் அவரோட பேர் நான் சொல்ல விரும்பல என்னன்னா இப்போ அந்த வீடை வந்து பேன் பண்ணிடுவாங்க ஆமாவா இல்லையா எஸ் பேன் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ அந்த வீட்டை அந்த ஊரே எப்படி தெரியுமா பார்க்குது இன்னமும் தப்பான ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க அது ரொம்ப தவறு இல்லையா நாளைக்கு இப்போ இந்த கொரோனான்றது யாராவது இப்போ நீ ஒரு கொலகாரன் அந்த மாதிரி பார்க்கலாம் ஒருத்த கருப்பழிக்கிறவன் அந்த மாதிரி எதை சொல்றேன் ஒரு சமுதாயத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்க அப்படி தப்பா பார்க்கலாம் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க ஒரு வியாதி அது வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்களுக்கும் வரும் எல்லா தப்பு பண்ணவங்களுக்கும் வரும் அந்த வியாதி வந்துருச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால உதவி பண்ண முடியுமான்னு பாக்கணுமே தவிர அவங்களுக்கு ஊத்தரம் கொடுக்க கூடாது ரொம்ப அவங்க இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பி ரொம்ப நெகிழ்ந்து கிட்ட பேசிட்டு இருந்தாரு சோ இது உங்க வீடியோல சொல்லுங்க சார் அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் நம்ம மாணவர்கள் மத்தியிலேயே கிரியேட் பண்ணுங்க சார் அப்படி பண்ணனாதான் அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் சார் அப்படின்னாரு இதுக்கு நம்மளும் கடமைப்பட்டிருக்கிறோம் சோ முடிஞ்ச அளவுக்கு யாராவது கோவிட் பேஷண்ட் இருக்கிறாங்களா ஆனா நம்ம நண்பர்கள் வட்டாரத்துல அப்படி கிடையாது நம்ம ஃப்ரெண்டு கொரோனா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போறோம் இல்லைன்னா ரொம்ப இப்படிலாம் நம்ம பண்ண போறதே கிடையாது இருந்தாலும் ஒரு வீட்டை ரொம்ப அடைக்கிறது அவங்க அவங்களுக்கு பேசிக் அவங்களும் சாப்பிடணுமா வேணாவா கோவிட் நைன் பேஷண்ட் அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு வீட்டை குவாரண்டைன் பண்ணிருக்காங்க அந்த மிச்சம் இருக்கிற நாலு பேர் சாப்பிடணுமா வேணாமா அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா இல்லையா அவங்களை வந்து பார்த்தாலே என்னமோ அப்படியே ஓடுறது எப்படி பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணா ரொம்ப அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அந்த கோவிட் 19 கொடுக்கக்கூடிய வழியை விட நம்ம கொடுக்குற வழி அதிகமா இருந்துடக்கூடாது அப்படின்றத நான் இந்த நேரத்தில் பதிவு பண்றேன் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு உங்க சுற்றுப்புறத்துல அந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செய்து யாரும் அவங்கள ரொம்ப புஷ் பண்ணாதீங்க ரொம்ப ஹார்ட் பண்ணாதீங்க அப்படின்றதான் சொல்ல வர வேண்டிய ஒரு விஷயம் ஓகே எஸ் ஸோ இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ நாளைக்கே எனக்கு கோவிட் 19 வருது நாளைக்கே உனக்கு கோவிட் 19 வருது அப்போ ஒன்னா மத்தவங்க இந்த மாதிரி ட்ரீட் பண்ணா எப்படி இருக்கும் இல்ல சரியா சோ எல்லா இடத்துலயும் நம்ம இருந்து ஃபீல் பண்ணணும் மக்களே ஒருத்தன் வந்து உங்களை அடிக்கிறான் இல்ல ஒருத்தன் வந்து உங்களை திட்டுறான் கூட அவன் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க என்ன காரணத்திற்காக வந்து அவன் நம்மளை திட்டுறான் என்ன காரணத்துக்காக வந்து ஓகே அப்படின்றத கொஞ்சம் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்தாதான் ஒரு சரியான பதில உங்களால எடுத்துட்டு வர முடியும் ஓகே அதனால தயவு செய்து நீங்க பண்றீங்கன்னு சொல்லல இனிமே யார் மத்தவங்களும் பண்ண விடாம கொஞ்சம் தடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல நீங்க நீங்க பண்ண மாட்டீங்க பட் மத்தவங்களையும் பண்ண விடாம பண்ணுங்க அப்படின்றதான் நான் சொல்றேன் ஓகே ஏன்னா அந்த தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாப்ல கஷ்டமா இருக்கு எஸ் அடுத்து போயிடலாம் ஐசிஐசிஐ ப்ரூ எம் எஃப் லான்சஸ் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஆல்பா இதான் ரொம்ப முக்கியமான நியூஸ் இன்னைக்கு இருக்கிறதுல அப்படியே வெயிட் பண்ணுங்க இதை பாத்துடலாம் ஓகே சோ நவ் லிசன் ஐசிஐசிஐ ப்ரூ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லான்சஸ் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஆல்பா லோ வால்யூம் 330 ETF சோ இப்போ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரொம்ப டிராப் ஆயிடுச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் டிராப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எங்க போடுவீங்க ஷேர் மார்க்கெட்ல போடுவீங்க ஷேர் மார்க்கெட்டே அங்க என்ன பண்ணுது ஆட்டம் கண்டு போச்சு இப்ப ஷேர்ஸ் எல்லாம் ஒன்னும் போறது இல்ல ஷேர் மார்க்கெட் சுத்தமா டவுன் ஏன்னா இவ்வளவு பெரிய ரிசெஷன் இல்லையா எந்த பிசினஸும் திருப்பி மேல வரல அட் தி சேம் டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஷேர் மார்க்கெட்டும் எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா ஷேர் மார்க்கெட் அடி வாங்கச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அடி வாங்க போகுது சோ அதனால என்ன பண்றாங்கன்னா புதுசு புதுசான ஐடியா கூட வராங்க ETF இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா இந்த கோல்டு விலை ஏன் ஏறுது அப்படின்றது கேட்டிருந்தாங்க இல்லையா இந்த கோல்டு விலை ஏறதுக்கு காரணம் நிறைய பேர் நம்ம சாமானிய மக்கள் என்ன யோசிக்கிறோம்னா இந்த கொரோனால ஏதுறவங்களுக்கு காசு இவனுங்க போய் எப்படி வாங்குறானுங்க இப்படி வாங்குறதுனாலதான் ஏறுது வாங்காம இருந்தானுங்கன்னா ஏறாது இல்லையா எப்ப அதாவது ஒரு பொருளோட விலை எப்ப ஏறும் அப்படின்னா அந்த பொருளுக்கு எப்ப டிமாண்ட் அதிகமா இருக்கோ அப்பதான் அந்த பொருளோட விலை ஏறும் இல்லையா சோ இப்போ யாருகிட்டயுமே காசு இல்ல
யாருகிட்டயுமே காசு இல்லாதப்ப யாரு போய் அந்த கோல்டு வாங்குவா, அப்புறம் எப்படி அதுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆச்சு, அப்புறம் எப்படி அதோட விலை ஏறிச்சு அப்படின்றதா நம்மளோட கேள்வி. அதாவது மக்களே, நம்மள விட்டுருங்க, நம்மளாம் வந்து கோல்டு எதுக்காக வாங்குறோம்னா போட்டுக்கிறதுக்காக தான் வாங்குறோம், நம்மளாம் அதை இன்வெஸ்ட்மெண்டா ஒன்றும் பார்க்கல, சரியா? ஆனா இப்போ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கம்பெனிகளோட ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து வட்டி குட்டி போடும் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து எடுத்துப்பாங்க, அந்த பிசினஸ் நல்ல லாபத்துல போச்சுன்னா. இப்ப ஷேர் மார்க்கெட் மேல யாருக்கும் நம்பிக்கை இல்ல, சோ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட காசு அவங்க போட்டு வச்சிருந்த ஷேர் மார்க்கெட் காசு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. இப்ப சேஃபர் சைட்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் தான் இந்த கோல்டு, சரியா? கோல்டு அந்த ETF நிறைய இருக்கு. இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் சொல்ற பாருங்க, ஒரு கோல்டா நீங்க வாங்குறதுக்கும் கோல்டு பாண்ட் அந்த ETF நீங்க வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ காயினா வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சாதாரண கோல்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்டா வாங்கினா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றேன். இவங்க இந்த கோல்டா வாங்கினீங்கன்னா அதுல உங்களுக்கு செய்கூலி சேதாரம் நிறைய கடைகள்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா செய்கூலியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் சொல்லி இப்ப முழுமையா எடுத்துட்டாங்க, நிறைய இடங்கள்ல செய்கூலி கொடுக்கறது இல்ல. ஓகே, அது மாதிரி கடைக்கு நீங்க போகணும். அடுத்ததா சேதாரம் உண்டு, நமக்கு கண்டிப்பா சேதாரம் உண்டு, அது ஒரு 10% 9%ல இருந்து 12% வரைக்கும் இருக்கு சேதாரம், சரி? அது இல்லாம GST நமக்கு இருக்கு இல்லையா, எஸ். சோ இப்படி நம்ம கோல்டு வாங்குறதுனால இதனால நமக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ நார்மலா நீங்க ஒரு கோல்டு வாங்குறதால இவ்வளவு நஷ்டங்கள் இருக்கு. இப்போ இதை நீங்க போய் விற்க போனீங்க அப்படின்னா இதை விற்க போகும்போது உங்களுக்கு என்னென்னலாம் எதுவுமே கிடையாது, GST புடிச்சிட்டு தான் கொடுப்பான் அண்ட் லாஸ் அது, அதே மாதிரி செய்கூலி சேதாரத்துக்கு நமக்கு காசு கிடையாது அண்ட் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஓகே, சரி, இதுவே காயினுக்கு போலாம். காயினுக்கு போனா செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது, ரேட் என்னவோ அதே ரேட்டு, சரியா? இப்ப அதை விற்கும் போது என்னன்னா நீ இதுல உனக்கு ஒரே ஒரு லாஸ் தான், என்னன்னா GST போட்டு வாங்கியிருப்ப 3%. இப்போ ஒரு கிராம் இல்ல ஒரு கிராம் எடுத்துக்கோ, 5,190 ரூபாய் நினைக்கிறேன் இன்னைக்கு ரேட்டுக்கு, 5,190 ரூபாய்ல அந்த 3% மட்டும் உனக்கு லாஸ், 1,500 ரூபாய்க்கு மேல 1,800 ரூபாய் கிட்ட, 1,800 ரூபாய்ல 2,000 ரூபாய் கிட்ட உனக்கு லாஸ் ஒரு கிராமுக்கு, ஏன்னா வாங்குற ஓகே வாங்க திருப்பி விற்கும் போது என்ன ஆகுது, அந்த GST காசு மட்டும் போகுது. இது காயின்ல பண்ணும் போது. இதுவே இந்த பாண்டு இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் போகும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்டா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து செய்கூலி சேதாரம்லாம் கிடையாது. இப்ப கோல்டை பொறுத்தவரையில நீங்க 75 ரூபாய் பொருள் 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, அதான் கான்செப்ட். கோல்டுல செய்கூலி சேதாரம்லாம் போட்டா அந்த பொருளோட விலை வந்து 75 ரூபாய் தான், 80 ரூபாய் தான், ஆனா நீங்க அது 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. அப்புறம் விற்கும் போது எப்படி எப்படி 100 ரூபாய் விற்க முடியும், நீ வாங்குறதே 75 ரூபாய் பொருள், அதை 75 ரூபாய்க்கு தான் விற்க முடியும், ஆனா அதோட விலை ஏறதுக்கு வாய்ப்பு, அதான் அதோட பியூட்டியே, கோல்டோட பியூட்டியே அதுதான். 75 ரூபாய்க்கு வாங்கினா அதோட பொருளோட விலை அடிக்கடி ஏறிக்கிட்டேவும் இருக்கும். ஓகே, எஸ், சரி. இப்ப இதுக்கு அந்த பாண்டுக்குலாம் வந்துடும். இந்த பாண்ட்லாம் வாங்கும் போது என்னன்னா இப்போ இந்த கோல்டில் செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது, GST GST எதுவுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதற்கு நமக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்லாம் உண்டு, சரியா? இதில் வரப்போற இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க, நீங்கள் வச்சிருக்கிறீங்க பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்ல, இன்கம் டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால என்ன பண்றாங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்படி எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோல்டு டிமாண்ட் ஏறுமா, இப்படி கோல்டு டிமாண்ட் ஏறினாலே கோல்டு பிரைஸ் ஏறுமா, அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இன்னும் அடுத்த 2 வருஷம் 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு பிரைஸ் குறையவே குறையாது. சரி, இனிமேல் 4,000 போவாது, கன்ஃபார்ம் இனிமேல் 4,000 போவாது, அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். அதனால தான் பாருங்க எல்லா உடனே பேங்க்ல டக்கு டக்குன்னு மாத்துறானுங்க பாருங்க, உடனே ETF சேல் பண்றாங்க, எல்லாம் சேல் பண்றானு, வேற லெவல் பண்றானு, சரியா? நம்ம வந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் மக்களே, அப்பதான் வந்து என்ன சொல்ல முடியும், நிறைய யோசிக்க முடியும், நிறைய இடங்களில் ஏமாறாம தவிர்க்க முடியும், புத்திசாலித்தனமா சில விஷயங்களை யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரே சிம்பிள் கான்செப்ட் தான், நீ ரொம்ப அதிபுத்திசாலியா இருந்தாலும் பிரச்சனை, சரியா? முட்டாளா இருந்தாலும் பிரச்சனை, நடுமத்திரமா இருந்துட்டு போயிடணும். ஏன்னா அதிபுத்திசாலியா இருந்தனா ரொம்ப அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், அதனாலே வந்து என்ன ஆகும், தேவையில்லாத தப்புகள் நிறைய பண்ணும். மீடியமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இப்ப என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கார் ஒன்று வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோனில் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு வாங்க. லோனில் வாங்கினா என்னன்னா அந்த காரோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 லட்ச ரூபாய் இன்னும் 7 வருஷம் கழிச்சு அதோட 10 லட்ச ரூபான்றதோட வேல்யூ 7 வருஷம் கழிச்சு அதிகமாக. சரி, இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம், பெருசாக போவோம். ஓகே, எஸ், வந்துடலாமா, வந்துடலாமா, எஸ், ஓகே. AIIB plan to approve loans worth
$3 billion over next 12 months for infra projects. AIB nala avanga yaaru? Asian Infrastructure Development தான அவங்க டெவலப்மென்ட் பேங்க் தான அவங்க. ஓகே, சோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா $3 billion. சோ அவங்க என்ன லோன் வந்து கொடுக்க போறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. AIB ஓட ஃபுல் ஃபார்ம் என்னது பாரு, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இல்லையா. சோ இதுல முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதுல அதிகமா கடன் வாங்கினது யாரு, நம்ம பயிலுவதை 25% மக்களே. அவங்க ஏசியால ஏசியாக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, வேற யாரும் வெளிநாடுகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுல வாங்கியிருக்கிற பாரவரோட மொத்த 100% 25% இந்தியா வாங்கியிருக்குது பாத்துக்கங்க. இப்ப ரீசெண்டா கூட கேள்விப்பட்டோம், லார்சன் அண்ட் டுப்ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 50 மில்லியன் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே 100 மில்லியன் கொடுத்திருக்காங்க, இப்ப இன்னொரு 50 மில்லியன் கொடுத்திருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்பஸ்க்காக. அதே மாதிரி தான் இப்ப திரும்பவும் என்ன பண்றாங்க, $3 billion ஓவர் நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ் ஃபார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, யாருக்குன்னு சொல்லல, யாருக்குன்னா நம்ம இந்தியாவுக்கு தான். பாருங்க, டெல்லி அண்ட் மீரட் ரேபிட் ரயில், மும்பை மெட்ரோ ரயில் அண்ட் சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் ஓவர் த நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ். அடுத்த 12 மாசத்துக்கு 3 பில்லியன் வாங்க போறோம். ஓகே, நம்ம 25% கிட்ட வாங்கிட்டோம். எனிவே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். அடுத்ததா போயிடலாமா, அடுத்து நியூஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஞ்சம் வேகமா போயிடலாம் வாங்க. நாசா யூஎல்ஏ லான்ச்டு மார்ஸ் 2020 பெர்சவியரன்ஸ் ரோவர் மிஷன். உங்களுக்கு தெரியும் பெர்சவியரன்ஸ் விடாமுயற்சி ரோவர் சுத்தினே இருக்கு, அதெல்லாம் பத்தி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம் இல்லையா. மார்ஸ் சுத்தி வர்றது, அந்த சுற்றுவட்டற பாதையில சுத்தி வர்றதுக்கு பேர் தான் ரோவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் சுத்திட்டு அப்புறமா அது அந்த இடத்துல தரையிறங்க போகுது அப்படின்றது நம்ம ஏற்கனவே பாத்துருந்தோம் இல்லையா. அதான் சொல்றாங்க, நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேஸ் லான்ச்ட் மார்ஸ் 2020. ஓகே, மார்ஸ் ரோவர்ன்றது இட்ஸ் லைக் எ வெஹிக்கிள் ராக்கெட், ஓகே மோட்டார் வெஹிக்கிள். அது வந்து என்னன்னா மார்ஸ் சுத்தி வரும், டிராவல் அக்ராஸ் த மார்ஸ். மார்ஸ் பெர்சவியரன்ஸ் மிஷன்ஸ் இன்க்ளூட் போத் ரோவர் அண்ட் பெர்சவியரன்ஸ் வெஹிக்கிள், ரெண்டுமே, ஒன்னு சுத்தி வரும் இன்னொன்னு தரையிறங்கி அதுல இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளை பண்ணும். நாசாவும் யூஎல்ஏவும் சேர்ந்து லான்ச் பண்ணிருக்காங்க மார்ச் 2020. எங்க பண்ணிருக்காங்கன்னா இந்த ஸ்பேஸ் லான்ச் காம்ப்ளெக்ஸ் 41 அட் கேப் கனவரல் ஏர் ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அட் ஃபுளோரிடா. ஓகே, சோ எவ்ரிடே இனிமே 3 PM நம்ம ஸ்பெஷல் செஷன்ல குவிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறோம் இல்லையா, அது அப்படியே குவிஸா போட போறோம். 10 எக்ஸ்ட்ரா நியூஸஸ் யூனிக் நியூஸஸ் நம்ம கொடுக்க போறோம். இங்க ஒரு 20-25 நியூஸ் பாக்குறோமா, இன்னொரு 10 நியூஸ் எக்ஸ்ட்ராவா யூனிக் நியூஸையும் வந்து நம்ம 3 PM ஸ்பெஷல் செஷன்ல பார்க்க போறோம். இதனால என்ன பெனிஃபிட் சார் அப்படின்னு கேட்டா, நீங்க நிறைய வெப்சைட்ல போய் வீடியோஸ் பாப்பீங்க அண்ட் நிறைய வெப்சைட்ல போய் குவிஸஸ் போட்டுட்டு இருப்பீங்க, அதுக்கான நேரம் நிறைய எடுக்கும். அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல எந்த வெப்சைட்லயும் 15-17 மேல நியூஸ் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே 5-15 நியூஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனா மொத்தமா உங்களுக்கு 30-35 நியூஸ ஒரே இடத்துல நம்ம கொடுக்க போறோம். இங்க டிஸ்கஷன், அங்க குவிஸ், அதுல எக்ஸ்ட்ராவா சில க்வெஸ்சன்ஸ் போட போறோம். அதோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் க்ளூஸ் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தயவு செய்து இப்பவே என்ரோல் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம அடுத்தடுத்து எடுத்து வர முடியும். சோ இன்னைக்கு 3 மணி ஸ்பெஷல் செஷன் மறந்துடாதீங்க, லைவ்ல அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தயவு செய்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்ணிடுங்க மக்களே, ப்ளீஸ் ஃபார் தி செக். எல்லாருமே என்ரோல் பண்ணிடுங்க, 3 மணிக்கு மறக்காம லைவுக்கு வந்துருங்க. ஆஃப்லைன்லாம் பார்க்காதீங்க, ஆஃப்லைன்ல ரெண்டாவது இடம் வேணா பாத்துக்கோங்க. எல்லாருமே லைவ்ல பார்க்க முயற்சி பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் அந்த லீடர் போர்டு அந்த எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களால பார்க்க முடியும். ஓகே, சோ 3 PM, டோன்ட் ஃபர்கெட் டுடே, இந்த லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். எஸ், இன்டர்நேஷனல் நியூஸ் என்ன பார்த்திடலாம், பிரிக்ஸ் மாநாடு நடந்திருக்கு, அதுல வந்து ரஷ்யா தான் வந்து அதை வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த தடவை இந்தியா அதை ஹோஸ்ட் பண்ண போது மக்களே, இந்தியா இஸ் கோயிங் டு ஹோஸ்ட். ஓகே, எஸ் அதான் அந்த நியூஸ். நம்ம இந்தியா சார்பில் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மினிஸ்டர் ஸ்ரீ பிரகாஷ் ஜவடேகர் சார் தான் வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கிறாரு. அவர் சில பாயிண்ட் வேற சொல்லியிருக்கிறாரு. டியூரிங் த மீட் த மினிஸ்டர் ஹைலைட்டட் த எஃபர்ட்ஸ் மேட் பை இந்தியா இன் கண்ட்ரோலிங் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷனை இந்தியா வந்து கம்மிப்படுத்துவதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்றத பத்திலாம் அந்த பிரிக்ஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு நிமிஷம் பண்ணீங்கன்னா அந்த பவர் போயிடுச்சு, அந்த யூபிஎஸ் ஆஃப் பண்ணி வந்துருட்டுமா, அப்படியே லைன்ல இருங்க, நான் ஓடிட்டு ஓடி வந்துடுறேன். Oh my. எஸ், ஐம் பேக் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஆக்சுவலாக யூபிஎஸ் கத்திக்கிட்டே இருக்கேன் அப்படி தான். இன்னைக்கு நம்ம டேரக்டர் இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, குட்டீஸ் அம்மா எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால் நம்ம தான் இன்னைக்கு. ஓகே, ஸோ ரஷ்யா சேர்தர் பிரிக்ஸு, நம்ம இந்தியாவில் யார் கண்ட கலந்துக்கிட்டா என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கோம், ஏர் பொல்யூஷனை இந்தியா எப்படி எதிர்கொள்ளுது அப்படின்ற பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வருஷம் பிரிக்ஸ் இந்த மாநாட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தா இந்தியா. 6th பிரிக் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் அண்டர் த பிரசிடென்சி ஆஃப் ரஷ்யா. இது விர்ச்சுவல் நடந்திருக்கு, அடுத்த வருஷம் நேரம் நடக்கும் நினைக்கிறேன், இந்தியாவில் நடக்கும் நினைக்கிறேன், பார்ப்போம். இந்தியா அண்ட் மொரிஷியஸ் பிஎம்ஸ். ஓகே, இந்தியா அண்ட் மொரிஷியஸ் பிஎம்ஸ். ஓகே, ஸோ
inaugurates new Supreme Court building in Port Louis. India would have கட்டுப்பாடு சொல்ல முடியாது இந்தியாவோட கண்காணிப்புலயும் இந்தியாவோட ஐடியாவிலையும் கட்டப்பட்டதுதான் இந்த கோர்ட் அண்ட் அதை வந்து ரெண்டு பேர் அதனால நம்ம தலைவரையும் சேர்த்து கூப்பிட்டு பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அவங்க சொல்றாங்க நம்ம தலைவர் தான் அடிக்கல் நாட்டத்துல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே எல்லா இடங்களையும் போய் அடிக்கல் நாட்டுவார் இந்த ஃபங்க்ஷன்னா கலந்துக்கிறதுலாம் நம்ம தலைவர் வந்து என்ன சொல்றது ஒரு மிகுந்த ஈடுபாடு காட்டுவார் அதனால போயிருக்காரு போல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் இஸ் மொரீஷியஸ் கவுண்டர் பார்ட் பிரவீன் ஜெகன் ஜாயின்ட்லி இனாகரேட்டட் மொரீஷியஸ் நியூ சுப்ரீம் கோர்ட் பில்டிங் இன் லேட்டஸ்ட் கேபிட்டல் சிட்டி போர்ட் லூயிஸ் which has been constructed with Indian assistant. நம்ம இந்தியாவோட ஒத்துழைப்புல கட்டப்பட்ட ஒரு விஷயம் ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க எக்கனாமிக் பேக்கேஜ் நியூ சுப்ரீம் கோர்ட் பில்டிங் ப்ராஜெக்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைவ் ப்ராஜெக்ட் பீங் இம்ப்ளிமெண்டட் அண்டர் த ஸ்பெஷல் எக்கனாமிக் ப்ராஜெக்ட் பேக்கேஜ் $353 million போட்டாங்கல்ல அந்த அஞ்சு பிளான்ல இதுவும் ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க ஓகே எஸ் ஸோ இவர் தான் வந்து நம்ம தலைவர் நரேந்திர மோடிஜி அண்ட் மொரிஷியஸ் தலைவர் வாங்க ஸ்டேட் அண்ட் நேஷனல் பாத்திரலாம் இனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நியூஸ் சனி ஞாயிறு இருக்கு இல்லையா ஸ்பெல் செஷன்லயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நியூஸ் வரும் இந்தியாஸ் நியூ நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி அன்வீல்டு இதை பத்தி நிறைய பேர் என்ன வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இதை பத்தின வீடியோ இது ரொம்ப பெரிய கான்செப்ட் இப்ப நம்ம ஏற்கனவே நிறைய கான்செப்ட் இந்த வீடியோல பேசிட்டோம் நிறைய நேரம் போயிடுச்சு நினைக்கிறேன் 45 minutes மேல போயிடுச்சு India's new educational policy unveiled after 34 years. இதுக்கு முன்னாடி போட்ட பாலிசி வந்து 1986 போட்டிருந்தாங்க அது திருப்பியா லைட்டா ரீடிஃபைன் பண்ணது 1992 பண்ணாங்க சோ அதுக்கப்புறமா 34 வருஷம் கழிச்சு முழுமதுமாக எஜுகேஷனல் பாலிசியை மாத்துறது இப்போதான் ஓகே சோ இதுக்கு முன்னாடி இதை பத்தி எங்கேயுமே பேசப்பட்ட மாதிரி நமக்கு தெரியல பட் திடீர்னு இப்ப இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அதுவும் இந்த லாக்டவுன் பீரியட்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான காரணம் என்ன சோ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை வந்து எடுத்துட்டு வர்றதுதான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எங்களோட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ அரசு வந்து நல்ல பிளான் தான் பண்ணுது அப்படின்னு அவங்களோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க ஆனா நீங்க எதுக்கு எடுத்தாலுமே அவங்களை எதிர்க்கிறீங்க தமிழர்கள் வந்து எதுக்கு எடுத்தாலுமே அவங்களை எதிர்க்கிறீங்க அவங்க நல்லது சொல்ல வராங்களா கெட்ட சொல்ல வராங்களான்னு தெரியல உங்களை வந்து இந்த திராவிட கட்சிகள் உங்களை வந்து இந்த மத்த கட்சிகள்லாம் வந்து என்ன பண்ணுது தேவையில்லாம உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ நான் என்ன கேட்கிறோம் அப்படின்னா பர்சனலா ஒரு ஒருத்தவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க ஒரு ஒருத்தவங்களோட கருத்துக்களும் இங்க பதிவு செய்யப்படணும் சோ நம்ம மக்கள் யாருகிட்ட பெர்மிஷன் கேட்டீங்க சரியா மக்கள் எல்லாருக்கும் இது ஓகேனா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கொள்கை எடுத்துட்டு வரலாம் இது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா பழைய குலக்கல்வி சிஸ்டத்துக்கு கொண்டு போற மாதிரியும் 5, 8, 10 அதாவது நிறைய பேர் சொல்லலாம் அப்ப இந்தியா இந்தியனோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மாற தேவையில்லையா இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் மாற தேவையில்லையா அப்படின்னா இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும் தான் ஆனா முழுக்க முழுக்க பிரைவேட்டுக்கும் கார்பரேட்டுக்கும் ஏதுவாக எஜுகேஷன் பாலிசி இருக்க கூடாது கவர்மெண்ட்ல படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகள் சி நிறைய இப்போ ஒரு டேட்டா பாக்குறோம் இப்போ ஓபிசில இருந்து 60% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க 40% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அதே மாதிரி எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 75% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க 25% தான் பிரைவேட்டுக்கு வந்திருக்கிறாங்க இன்னும் பிற்படுத்தப்பட்ட எஸ்சிஎஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா 85% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க 15% தான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரத்தை ஒரு இந்த எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு அறிஞர் சொன்னதை நான் கேட்டேன் சோ இப்போ இந்த 85, 75, 60 ஓபிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி இல்லையா சோ இப்ப இந்த கேட்டகரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு எல்லாம் வாழ்வதற்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற பிலோ பாவர்டி லைன் கீழ இருக்கிறவங்க இப்போ நீங்க வந்து 5th வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறேன்றீங்க அதுக்கு வந்து அதுல நீங்க ஃபெயில் பண்ணுவேன்றீங்க ஃபெயில் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு படிப்பே வரல இந்தா நீ வந்து ஒரு தொழில கத்துக்கணும் போ அப்படின்னு நீங்க சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் நல்ல பொருளாதார வளர்ச்சியில இருக்கக்கூடியவன் அவன் பிள்ளைய டியூஷன்ல போடுவான் இல்ல நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைப்பான் சோ அரசு பள்ளியிலும் தரம் இல்ல அரசு ஆசிரியர்களை யாரும் இன்ஸ்பெக்ட் பண்றது இல்ல அவங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்ல வரல ஏன் அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஏன் வந்து அங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணப்பட மாட்டுது சோ அரசு பள்ளிகளை நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்ப அரசு பள்ளியில இருந்து எப்படி ஒருத்தன் படிச்சு மேல வருவான் ஆனா பொருளாதாரத்துல சிறந்து விளங்கக்கூடியவன் அவன் பிரைவேட்ல டியூஷன் வச்சுப்பான் பிரைவேட்ல எல்லாமே படிக்க சொல்லி கொடுப்பான் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவான் காசு கட்டுவான் அவன் மட்டும் என்ன பண்ணுவான் மேல வந்துருவான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தை 5th, 8th, 10th ஃபெயில் ஆயிடும் நம்ம சொல்லலாம் படிக்கிற குழந்தை எங்க வேணா படிக்கும் அப்படின்லாம் அதாவது ஓரளவுக்காச்சும் உந்துதல் இருக்கணும் கரெக்ட் தான் இப்ப நம்மளாம் அரசு பள்ளியில தான் படிச்சு வந்திருக்கிறோம் இல்லையா ஆனாலும் ஓரளவுக்காச்சும் உந்துதல் இருக்கணும் இல்லைன்னா கஷ்டம் இல்லையா இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு வந்து கொஞ்சமா நான் என்ன சொல்றேன் ஓகே வச்சுக்க ஆனா கவர்மெண்ட் ஸ்கூலை மேம்படுத்து அது பண்ண மாட்டாங்க அதை பண்ணாதான நம்மளால அதை பண்ண முடியும் சோ பிற்படுத்தப்பட்டோர் இந்த பிலோ பாட்லைன் கீழே இருக்கிறவங்களுக்கான ஒரு பிளானாவே இது தெரியல
இல்லையா? அதுதான் இங்க முக்காவாசி பேரோட பிரச்சனையா இருக்குது. இதெல்லாம் தெரியாம என்னமோ எனக்கு தான் எல்லாமே தெரியும், இது வந்து எஜுகேஷன்ல ஒரு புது மாற்றம், இதுல இந்தியா வந்து வளர்ந்துரும் கிழிச்சிரும், எதையுமே அறக்குறையா படிச்சுட்டு நம்ம வந்து பேசக்கூடாது. ஓகே, சோ முழுவதுமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, நாலு பேர் கருத்தை கேட்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர உடனே உடனே நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. சரியா? சோ நிறைய விஷயங்களை திசை திருப்புறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நல்லா படிக்கும், அதுக்கப்புறம் படிக்காம போயிடும். சில குழந்தைங்க ஸ்கூல்லாம் நல்லா படிக்காது, அதுக்கப்புறமா நல்லா படிக்க ஆரம்பிக்கும். பாத்துக்கீங்களா இல்லையா? சின்ன வயசுல விளையாட்டுத்தனமா இருந்திருப்பான், கவனக்குறைவா இருந்திருப்பான், அப்புறமா படிக்க ஆரம்பிச்சவன் எத்தனை பேர் இருக்கான் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, எத்தனை பேர் இருக்கான் இல்லையா? சோ இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் நீங்க கொடுப்பீங்களா? அஞ்சாவதுல ஃபெயில் ஆயிட்டாலே முடிஞ்சிருச்சு அதோட வாழ்க்கை. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், வாழ்க்கையில வந்து தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி, நீ எத்தனை தடவை தோத்தாலும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இரு அப்படின்னா, அந்த குழந்தைய அஞ்சாவதுல நீ ஃபெயில் ஆக்கி உனக்கே படி போறாது, அந்த குழந்தையே முத்திர குத்தி அதுவே ஃபீல் பண்ணி நான் எனக்கு படி போறாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி வேற ஏதோ வேலைக்கு தள்ளி விடுறது ஒரு கொள்கையா அப்படின்னா, இப்போ சும்மா பாஸ் போடுறாங்க பாஸ் போடுறாங்கன்னா அட்லீஸ்ட் அவனுக்குள்ள ஒரு பூஸ்டப் கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்ணா எப்படியாவது படிச்சிடலான்ற ஒரு ஆர்வத்துல ஏதாவது ஒரு டிகிரி வாங்கிடுறான், ஏதாவது ஒரு டிகிரியை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான், குடும்ப கஷ்டத்தை காப்பதுன்னு நினைக்கிறான். அது எல்லாத்துக்கும் பெரிய அப்பா வைக்கிற மாதிரியா தான் இந்த பாலிசி இருக்குது. சோ இதை பத்தி எல்லாம் நம்ம சிந்திக்கணும், இதை பத்தி நம்ம ஒரு டீடைல்டு வீடியோ கொடுப்போம். சரியா? எஸ். ஐயோ, இதை பத்தி பேசினாலும் போயிட்டானுங்களா? இதான் நான் இதை பத்தி எல்லாம் பேசுறதே இல்லை. சரி, ஓகே. டாக்டர் ஹர்ஷவர்தன் லான்ச் வித்யார்த்தி விக்யான் மந்தான் 2020 to 2021. இந்தியன் ரயில்வே இன்ஸ்டால்ஸ் ஆட்டோமேட்டிக் லைட்டிங் சிஸ்டம் அட் 3 ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து பவர் கன்சம்ஷனை குறைக்கிறதுக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கேட்ஸ்லாம் இருக்கும், நம்ம கிட்ட போனோன்னே கேட் திறக்கும். சரியா? அதே மாதிரி நிறைய இடங்கள்ல ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷன், இப்போ கையை காட்டினா தான் தண்ணி வரும், இல்லைன்னா தண்ணி வேஸ்டாவே போகும், கை இல்லைன்னா அந்த இடத்துல தண்ணி வரவே வராது. ஸோ அந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் சென்சேஷன்லாம் நம்ம கொண்டு வரோம்ல. அதே மாதிரி தான் ட்ரெயின் வந்துச்சுன்னா லைட் எரியும், மக்கள் அங்கே யாராவது வந்தாங்கன்னா லைட் எரியும், இல்லைன்னா லைட் எரியாது. இது வந்து வேஸ்ட், நிறைய மின்சாரத்தை நிறைய இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணாம தவிர்க்கலாம். அதுக்காக பண்ணப்பட்டது தான் இந்தியன் ரயில்வேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. மத்திய பிரதேசத்துல 3 ரயில்வே ஸ்டேஷன்ல பண்ணிருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம். ஓகே, என்னென்னு பாத்துக்கங்க, ஜபல்பூர், நரசிங்கபூர் அண்ட் போபால் ரயில்வே ஸ்டேஷன் ஆஃப் மத்திய பிரதேஷ். அடுத்ததா, பவன் ஹான்ஸ் லான்சஸ் அஃபோர்டபிள் ஹெலிகாப்டர் ஃபிளைட் சர்வீஸ் இன் உத்தரகாண்ட் அண்டர் உதான் ஸ்கீம். சோ ஃபிளைட் சர்வீஸ் விட்டுட்டு இப்ப ஹெலிகாப்டர் சர்வீஸ்க்கு நம்ம போயிருக்கிறோம், அதுவும் அஃபோர்டபிள் ஹெலிகாப்டர் சர்வீஸ். சோ உதான் ஸ்கீம் கீழே உத்தரகாண்ட் வந்து பண்ணிருக்காங்க பவன் ஹான்ஸ் லான்சஸ். சோ இதுலாம் நம்ம எங்க போறோம்? ஓகே, ரிவிஷன் வந்து நம்ம இன்னைக்கு 3 மணி ஸ்பெஷல் பண்ண போறோம். அது வேற ஒரு விஷயம், நிறைய லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கணும். ஏதாவது நான் என்ன சொல்றேன், இப்போ வெளி லாங்குவேஜ் கத்துக்கிறது நல்லதுதான், சரி ஹிந்தி கத்துக்கிறது கூட நல்லதுன்னே வச்சுக்கிய, நான் என்ன சொல்றேன், அது நீ சொல்லக்கூடாது, நானா சொல்லணும். சரியா? எனக்கு ஹிந்தி வேணும்னு நினைச்சேனா நான், அதாவது இன்னொருத்தன் குடிக்க சொல்லி நான் குடிக்க மாட்டேன், எனக்கா தோணுச்சுன்னா நானா குடிப்பேன் அப்படின்ற மாதிரி, இன்னொருத்தன் சொல்லி நான் வந்து செய்ய மாட்டேன், எனக்கா தோணுச்சா நானே செய்யறேன், நீ ஏன் என்ன ஃபோர்ஸ் பண்ற அப்படின்றது. எல்லாருக்கும் தனி மனித உரிமைன்னு இங்க ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அதுபடி தானே நம்ம எல்லாருமே பண்ண முடியும். சோ எனக்கான விஷயத்த நான் எடுத்துக்கிறேன், இது வந்து திரும்பவும் சர்வாதிகாரம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது, டெமோக்ராட்டிக்கால இருக்கணும், எந்த ஒரு மொழியும் யார் மேலேயும் நம்ம திணிக்கலாம் கூடாது. ஓகே, எஸ். சோ இப்போ வந்து உடனே நம்ம மேல ஒரு சாயம் பூசுவாங்க, நம்ம ஆளுங்களே வந்து வேற மாதிரி கொத்து விடுவாங்க. அதான் சொல்ற மக்களே, நீங்க வந்து இதெல்லாம் விட்டு வெளியில வரணும். நானா ஒரே ஒரு விஷயம் வீடியோ நிறைய இடங்களில் சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து மிகுந்த கடவுள் ஈடுபாடு இல்லை. காரணம் என்னன்னா, அதாவது கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை. ஓகே, அண்ட் கடவுளை வந்து நேசிக்கிறவங்க, கடவுளை வந்து கும்பிடுறவங்கலாம் வந்து நான் வந்து தப்பான்னு சொல்லலை, அவங்களோட நம்பிக்கை அவங்க பண்ணலாம், யாரையும் நான் வந்து கோயிலுக்குலாம் போகாது சாமியெல்லாம் கும்பிடாதான் நான் சொன்னதில்லை, என்ன ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன். என்னன்னா, இதுலேருந்து தானே வரப்பட்டது எல்லாமே, அங்கதானே பேஸு, அங்கேருந்து ஆரம்பிச்சது தானே. நான் சொல்றேன், நாளைக்கே உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே ஒரு கடவுளை கும்பிடுறப்பா, இனிமே அவரு தான் கடவுள்னு சொல்லு, நானும் என்ன பண்ணிடுறேன், கடவுள் பக்தன் ஆயிடுறேன். சரியா? எந்த ஒரு வேறுபாடுமே இருக்கக்கூடாது. ஏன்பா வேறுபாடு இருக்குன்னு சொல்றவன் எப்படிப்பா கடவுளா இருக்க முடியும்? நான் என்ன சொல்றேன், இவன் வந்து உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் சொல்றவன் கடவுளா எப்படி இருக்க முடியும்? மனுஷனை பிரிச்சு பாக்குறவர் கடவுளா இருக்க முடியுமா? அப்போ யாரு போய் சொல்றா, கடவுள் வந்து தப்பானவரா இருக்கிறாரா, இல்ல கடவுள் பேர்ல சொல்லிட்டு இருக்க இவங்க தப்பானவங்களா இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? சோ அதனாலதான் வந்து அதையே முழுமையா வெளியில வரும். ஓகே, சோ இதை பத்தி எல்லாம் பேசினா நம்மள லூஸ் பண்ணுவானுங்க, பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். எனிவே, சோ நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அண்ட் அதுபடி நடக்கணும், அறிவை வளர்த்துக்கணும். நம்ம எல்லாருமே நாலேஜ் கேதர் பண்ணிக்கணும், அதிகப்படியான நாலேஜ் கேதர் பண்ணிக்கிட்டீங்கனாலே நம்ம நாடு முன்னேறும். சீரியஸா நான் சொல்ற ஒரு விஷயம் தான், நீ கேதர் பண்ணிட்டது மட்டும் இல்லாம உன்னோட உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அஞ்சாவது பையன் பத்தாவது பையன் எல்லாம் கூட்டு சில விஷயங்களை சொல்லு, ஆனா அவன் கேட்க மாட்டான் தான், ஏ
இப்ப நான் பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், வாடா வாடா தம்பி, அவங்க அப்பா சொன்னாரு படிக்க மாட்டான் பா, ஏதாவது கொஞ்சம் கூட்டு அட்வைஸ் பண்ணு பாடினா, ஏய் ராகுல் வாடா வீட்டுக்கு வாடான்னு அது உன்ன வரைக்கும் வரான், சே போல சாப்பிடவே இல்ல. அப்போ வந்து என்ன கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாரு, தம்பி இந்த 10th மார்க் வந்து உன்னோட அறிவை நிர்ணயிக்காது, இதுல நீ மார்க் கம்மியா எடுத்துட்டேன்னு நீ வந்து மனமுடையிறது வந்து தேவையில்லாத ஒரு வேஸ்டான ஒரு செயல், இதை காட்டிலும் நிறைய இடங்கள் இருக்குது அங்கங்கெல்லாம் நீ வந்து இதே உன்னோட பவரை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த இடத்துல அந்த மாதிரி ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாரு. ஆனா நான் அந்த இடத்துல அவரை மதிச்சேன் இல்லையா, அண்ணன் சொல்றாருன்னு நான் கேட்டேன். ஆனா இங்க இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்ககிட்ட அந்த எண்ணமே இல்ல, இவர் என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அந்த மாதிரி இதுவே போயிட்டு இருக்கு. ஓகே, சோ எனிவே அதெல்லாம் தான் பிரச்சனையா பார்க்கப்படுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க நாலேஜை ஷேர் பண்ணுங்க மக்களே, அதுதான் ரொம்ப முக்கியம். எனிவே சோ பஃபர் ஆகுதா, ஓ செஷன் ஆரம்பிச்சிருச்சா, இன்னைக்கு 3 PM ஸ்பெல் சென்டர் இருக்கு, மறக்காம வந்துருங்க. என்ரோல்மெண்ட் பண்றதுக்கான கீழ் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அது வந்துருங்க. வீடியோ இந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி நல்ல விடையில உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்கள் நரேஷ்குமார், டாடா பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல், பை பை.